என்னடா அது பிவிஎஸ் கேமிங் ப்ரோ நீ போட்டிட்டு இருப்போம் அப்படியே. ஆமாம், மறக்காமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அவருக்கு. மறக்காமல் அரிஸ்கேர் ஃபேமிலியிலேருந்து வந்தேன்னு ஒரு கமெண்ட்டு தட்டி நொறுக்கி விட்ருங்க. ஒரு 1000 கமெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட கமெண்ட் மட்டும்தான் இருக்குன்னு. இந்த வீடியோ காண்டி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங்கில் இருக்காங்க. ரொம்ப செலவு பண்ணி இந்த வீடியோ எடுத்தது. மறக்காமல் பார்த்தீங்கன்னா நம்ம செல்லக்குட்டி ஃபுல்லாக வந்துருங்க. பார்ப்போம் எத்தனை பேர் தான் வரியன்னு பார்ப்போம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹலோ காய்ஸ், நான் தான் கரிஸ்கர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஒரு தரமான மேட்சோட தான் வந்திருக்கோம். இத்தனை பார்த்தீங்கன்னா ஆளே காணான்னு கேட்டிருப்பேன். நம்ம டெவிலியம்ஸியோட போட்டிருக்கோம் ஒன் டேப். ஒரு அப்பவே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டேப் பார்த்தீங்கன்னா ஆடிக்கிட்டு இருந்தவர் நடுவில் பார்த்தீங்கன்னா 2 மாதம் ஆடாமல் இப்போ வந்திருக்காரு. ஏன்னா எடுத்தோடனே ஒரு எப்படின்னா திடீர்னு வந்தால் ஒரு விளையாட முடியாது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டத்தை பார்க்கணுமே, அதுக்காண்டி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். சீரியஸாக செதற விட்டாரு. அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் சப்போர்ட். ஓகே, இவருக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக சப்போர்ட்டே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய பேர் கமெண்ட்லேருந்து கேட்டாங்க, டிவிலிமிட்டி ஒருத்தர் திட்டான், அந்த அளவுக்கு திட்டான். ஏன்னா அவ்வளோ ஒரு வெறித்தனமான ஒரு ஃபேனாக இருக்கு அவருக்கு. ஏ டிவிலிமிட்டியோட போடுறா அப்படின்னு சொல்லி ஒரு கெட்ட வார்த்தை சொல்லிட்டு போனால் அவர் பின் வேற பண்ணி வச்சிருந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு மோசமெல்லாம் திட்டாங்க. பரவாயில்ல, பாருங்க எவ்வளோ மூமெண்ட். இந்த சைடு பார்த்தீங்கன்னா அவருக்கு டஃபாக நானும் கொடுத்துருப்பேன், ஆனால் வேறு லெவலில் எடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா மறைச்சிருப்பேன். ஓகேவா? ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்போ தானே தெரியும் யார் போய் அடிக்கிறேன்னு. அதானே ஹைலைட்டு. ஏன்னா பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாதுங்க, அவர் அடிக்க வாய்ப்பு இருக்குது, நான் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு தாறுமாறான ஒரு பிளேயரு. ஓகே, ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒன் டாப் போட்டேன். செகண்டு வந்துக்கிட்டு தாங்க இருந்தேன், பொழிச்சுனு ஒரு அடி வேறு லெவலில் வச்சாருனாலும் நினச்சி பார்க்காத அடி. அந்த ஏரில் இருக்கும்போது அந்த மாதிரிலாம் அடிக்கிறார். அண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்துலாம் ஒரு சாத்தப்பார் பாருங்கள், பிசி பிளேயர் அடிக்கிற மாதிரி அடிச்சாருங்க. தலைக்கு நேரம் பாஞ்சு வந்து அப்படியே மண்டையை முழுத்து தூக்கிட்டு போனார். நம்ம வந்து நிறைய சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா சுவிட்சில் அடிப்போமே வர அப்படின்னு சொல்லி தான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா சுவிட்சில் அடிப்பேன். கரெக்டாக மாற்றவர் ஒரு கிண்டத்தில் பார்த்தீங்கன்னா தரமான ஒரு ஒட்டாச்சு வேறு லெவலில் அடிச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா நான் அடிச்சு, செகண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா அவர் அடிச்சார். ஓகே, தேர்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலங்க நான் நினச்சே பார்க்கல. அந்த அளவுக்கு பிறந்து வந்து ஒரு ஏரில் உட்கார நினச்சே பார்க்கல. பெஸ்ட்டு ஓகே, மொபைலில் தான் ஆடுறாரு. ஓகே, லோ டிவைஸ்லாம் ஆடுறாரு. இந்த ஐஃபோன் இதெல்லாம் ஆடவே இல்லை, நான் ஆனால் ஐஃபோனில் ஆடுறேன். அவர் ஒரு லோ டிவைஸில் ஆடுறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா என்னோட பாட்டு இருக்கும் கட்டியே நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ராப்ளம். அதனால் பார்த்தீங்கன்னா ஐடி வித்துட்டாரு சரியான தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ வேறு ஐடி தான் விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் இருக்குது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது, இந்த மணி ப்ராப்ளம். அதனால் பார்த்தீங்கன்னா சேனலே இப்போ ரன் பண்ணாமல் ரொம்ப அந்த ஓகே இந்த பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு ஒன் டேப் வச்சாச்சு வேறு லெவலில். எக்கச்சக்கமான ப்ராப்ளம் இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிட்டு அது சேனலை ரன் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே டவுனில் கிடக்கு. மறக்காமல் நம்மளோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா இவருக்கு கண்டிப்பாக இவருக்கு பண்ணலாட்டியும். ஏன்னா ஒரு ஃபேமிலி வந்து அது டிரைவர் பார்த்துக்கோங்க, ஒரு டிரைவராக இருந்துக்கிட்டு சேனலையும் ரன் பண்ணிக்கிட்டு தான் வாய்ப்பே இல்லாத காரியம். ஓகே, டிரைவராக இருந்தால் எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு காசு ஏன் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா ஒரு டிரைவர், அதனால் தெரியும் எவ்வளோ அது ஒரு கஷ்டம்னு. ஆனால் சட்டன்ஸ் நீங்கள் கார் ஓட்டுறாரு, பஸ் ஓட்டுறாங்க, எதுமா சரிங்க திருவு திரு திருவிடுறாங்கன்னு. ஆனால் அவங்க கையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லட்சம் அப்படியே ஒரு சுத்தியில் பிடிச்ச மாதிரி இருக்கும். ஒரு அரை சாப்பிட்டு தெரிஞ்சுட்டு போகும் கண்ணு, அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணியிருக்காங்க. ஓகே பாருங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு ஒன் டேப் போடுவோங்க நம்ம ஆளுக்கு டெவிலிமிட்டிக்கு பாருங்க. ஏன்னா இவர் சுவிட்சில் அடித்தாலும் ஒரு முடிவோடு இருக்க, சரி இவர் நம்ம சுவிட்சில் அடிப்போம் வேற லெவலில். ஏன்னா சுவிட்சில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அடிக்கலாம். வுட் பேக்கரில் நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லியை பார்த்தீங்கன்னா சொல்லித்தரேன். இந்த வீடியோ முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கேட்ட ஒரு காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா டெவிலிமிட்டி போட்டிருக்கேன். இதுக்கு மேலே என்ன பண்ணணும் உங்களை, வேறு யாரோட திட்டிக்கிட்டே இருந்தீங்க 999. ஓகே, அவரோட கேட்டிருந்தியா நெட்டு ப்ராப்ளம், அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நெட்டு ப்ராப்ளம் ஓகே, அவருக்கு நெட்டு ப்ராப்ளம் எனக்கு இல்லை. எனக்கு ஓரளவு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மேலே பாருங்கள் பின் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபைல 50 தான் ரொம்ப மோசங்க. ஓகே, ஒரு குளோவால் உள்ளது எதுவும் உடம்பு தான் நான் விளாண்டுக்கிட்டு இருக்கேன். பரவாயில்ல, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்சில் பார்த்தீங்கன்னா நல்லா வேறு லெவலில் இருந்திருக்கு. ஓகே, தரமாக ஒரு அடியை போட்டாச்சு நம்மளால் சுவிட்சில். ஏன்னா பார்த்தீங்கன்னா வுட் பேக்கரில் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் பண்ணிடுங்க, நான் அடிச்சு சொல்கிறேன் 100% இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்பையாக விழுந்துடும். அது சுவிட்சில், ஓகே சுவிட்சில் அடிங்க. ஓகே, சொல்லவே தேவையில்லை. ஒரு தரமான பிளேயரோட விளாண்டு அந்த மேட்ச்லேயே பார்த்தாலே எனக்கே தெரிஞ்சிருச்சு, ஐயோ ஐயோ என்னடா இது, இந்த ஆள் 2 மாதம் விளாண்டாது. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்த அந்த பழைய இது போக மாட்டேது, ஒன் டேப் ஒட்டு அந்த மூமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப் கொடுத்துட்டாரு. ஓகே, நான் இந்த மொபைல் வச்சு இவ்வளோ டஃப் கொடுக்குறேன், அவர் அதை வச்சு அதை விட டஃப் கொடுத்துட்டாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஓகே கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுறான்னு நீங்கள் பார்க்கணும். ஓகே, பார்த்துட்டு தான் போகணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது, ஏன்னா மேலே மாற்றிருக்கேன், அதனால தான் அவர் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகே, எத்தனை யாரும் வின் பண்ணுறா அதை பார்த்துருமே. ஓகே, எத்தனை ஒன் டேப் தான் இங்கே பாருங்கள் மாற்றி மாற்றி நான் பார்த்தீங்கன்னா இப்போ 3 ஒன் டேப் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஒன் டேப். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா அப்போ அறுவருக்கு ஒரு சாட்டு, நான் நினச்சி பார்த்தாலும் சாப்பிட்டு அது நான் அடிக்க வேண்டிய சாட்டு. ஓகே, நான் அடிக்க வேண்டிய ஒன் டேப் அவர் அடிப்பாருங்க, அது எப்படி அடிக்கிறாரு பாருங்க.
சுட்டபிள் அடிப்பார் ஓகே, சுட்டபிள் அப்படி சூப்பராக அடித்தார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது இன்னொரு ஷாட் ஓகே. அப்படியே பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு ஒரு ட்ராக் தான் ஹெட்டு ஓகே, உட்காந்துக்கிட்டு ஒரு ட்ராக் ஒரு ஹெட்டு சூப்பராக அடித்தார். எக்கச்சக்கமான மேட்ச் போட்டோம், ஆனால் வேற லெவலில் இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா அதை நான் அப்புறமா சொல்கிறேன், கடைசியாக சொல்கிறேன் ஓகே. பார்ப்போம் மேட்ச்லாம் பார்ப்போம். நீட்டாக பார்த்தீங்கன்னா மெடிக்கேட்டை போட்டேன், தாறு மாதிரி மெடிக்கேட்டை போட்டு சுற்றி போகிறேன். நம்மளால் பார்த்தீங்கன்னா மாட்டவே மாட்டுறாரு, என்னடா இது அப்படின்னு பார்த்தா கரெக்டாக வந்துட்டார். ஓகே சுவிட்சில் அடித்து சுவிட்சில் படத்தில் நிறுத்தம் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வராதாலும் பார்த்தீங்கன்னா க்ளோடு ஒரு ஒரு ஷார்ட்டு வச்சு அப்படி ஏர்லேயே லட்டு மாதிரி வச்சார், பியூராக ஒரு ஹெட் அடிச்சு விட்டார் ஓகே ரைட்டு ஓகே. இந்த இடத்துல பார்ப்போம், இந்த இடத்துல ஒரு பயங்கரமான சட்டம் ஓகே, கரெக்டாக பார்த்தீங்கன்னா சுவிட்சில் ஓகே நல்லா பார்த்துக்கோங்க. சுவிட்சில் எவ்வளோ லைஃப் இருக்குன்னு பாருங்கள், கொஞ்சம் கூட அந்த இது கான்ஃபிடண்ட்டாக அடிப்பேன் ஓகே, கான்ஃபிடண்ட்டாக அந்த இது இப்படி போனால் இப்படி அடிக்க அந்த மெடிக்கெட்டு போடவே தேவையில்லைங்க, அந்த குளோவல் படம் தேவையில்லை. குளோவல் படம் அடிச்சுக்கோங்களேன், ரொம்ப ஒரு கடுப்பாயிரும். கரெக்டாக பேக்கில் வந்துருச்சேன்னா இந்த லைஃபுக்குலாம் ஏன்னா சுவிட்சில் இப்போ பாருங்கள் கரெக்டாக ஒரு அடி ஓகே, வேறு லெவலில் இருந்து கெட்டு பார்த்தீங்கன்னா பாதி பேர் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சுற்றி குளோவல் போட்டார். பார்ப்போம் என்ன அளவுக்கு தான் பண்ணுறாருன்னு ஓகே. நம்மளால் பார்த்தீங்கன்னா சுற்றி குளோவெல்லாம் போட்டிருக்காரு, நானும் கிட்ட பார்த்தீங்கன்னா மெடிக்கெட் போட்டேன், ரெண்டாவது மெடிக்கெட்டில் நம்மளால் சுற்றிக்கிட்டு இருக்கோம் ஓகே ரைட். இந்த இடத்துல ஒரு ஒரு மறக்க முடியாத சாட்சி ஓகே அவருக்குன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு சுவிட்சில் அடிச்சிருப்பேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இனிமே பார்த்தீங்கன்னா ஒன்ட்டாக பார்த்தீங்கன்னா சுவிச்சில் பழங்க பெஸ்ட் ஓகே. இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா எனக்கு சுவிச்சில் ஆட முடியாது, காரணம் பார்த்தீங்கன்னா உல்ஃப் தான், நம்மளால் உல்ஃப் சுவிச்சில் ஆடுப்போம். அப்போ தான் அப்புறம் போட்டே ஒரு சாட்டு இந்த இடத்துல நான் அடிச்சிட்டு நான் குளோவல் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அடிக்கும் போது குளோவல் போட்டேன்னு வச்சுக்கோங்க, சத்தியமாக பாடியில் மட்டும்தான் போட்டிருக்கோம். இதே சுவிச்சு அசால்ட்டாக ஒரு தட்டி விட்ட மேலே அவ்வளோதான் முடிஞ்சு, ஹெட்டு பியூராக ஹெட்டு மாதிரி முடிஞ்சு. நான் இதில் அடித்த சாட்டு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வித்தியாசமான சாட்டாக இருக்கும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா, மற்ற மேட்சோட இது கொஞ்சம் வித்தியாசமான சாட்டாக இருக்கும். இந்த இடத்துல அப்படியே இந்த குட்டி மாதிரி பறந்து அப்படி தலைக்கு மேலே வந்து அப்படியே தலையை தூக்கிட்டு போயிடுவார், ரெண்டாக தூக்கிட்டு போயிடுவார். ஆனால் என்ன மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட்டுன்னு வராதுங்க, பியூராக இங்கே பாருங்கள் ஹெல் வெஸ்ட்டு போட்டிருக்கேன், லெவல் 3 போட்டிருக்கேன், ஹெல்மெட் போட்டிருக்கேன், நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு அடி ஒப்பாரு பாருங்க, இப்போ பாருங்க ஏறிக்கிட்டு வருவார் கரெக்டாக ஹெட்டுக்கு மேலே போகும். எல்லாமே லைஃப்லாம் பக்காவாக தாங்க இருக்குது, கரெக்டாக வச்சாரு, எனக்கு பின்னாடி போய் அடித்தாருங்க. ஆனால் ஹெட் ஷாட்டுன்னு வரல, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அவருக்கு, பாவம் அழுதுட்டார் ரொம்ப நாள் ப்ரோ. ஹெட் ஷாட்லாம் அடித்த அப்புறம் வெளியே வந்து கதறிக்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துல வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்னது, ஏன்னா அந்த ரேங்கட் மேட்ச் மாதிரியே வச்சு ஆடிக்கிட்டு இருந்தேன் ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா. அந்த ரேங்கட் மேட்ச்ல எப்படின்னா கீழே இறக்கியிருப்பேன் ஜம்ப் பட்டன், ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்கோப்பை தொட முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் கோவில் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் சட்டு அப்படியே தூக்கிட்டு ஒரு சுற்றி ஓகே ஹெட்டு அவ்வளோ முடிச்சு. அந்த இடத்துல கொஞ்சம் கூட யோசிக்கவே கூடாது, அடிச்சிட்டமா அடுத்த கன்னை எடுக்கணும் கையில், அதான் மேட்ரு ஓகே. அதனால பார்த்தீங்கன்னா சுவிட்சு பழகுங்கன்னு சொல்கிறேன். இந்த இடத்துல ஒரு தாறுமான ஒரு சாட்டுச்சுருவாருங்க ஓகேவா. அவர் அடித்தது பார்த்துக்கோங்க, நான் அடித்த அஞ்சுமே உண்டா அப்படின்னா அவர் அடித்த அஞ்சுமே உண்டா அப்படிதான் ஒரு பாடி சாட்டுங்களா. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தோன்னா அப்படியே வானத்தை நான் பார்த்தேன் வந்து சுவிட்சை போட்டு அப்படியே வானத்திலேயே படுத்து வச்சிட்டாரு. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ரவுண்டு. இந்த ஆப்பனண்ட் குளோவெலாம் நான் சொல்லித்தரேன் ஓகேவா, குளோவல் பார்த்தீங்கன்னா நான் போடுறேன் கரெக்டாக எந்த சைடு விழுவது மட்டும் பாருங்கள், திருப்பி பார்த்தீங்கன்னா நான் சொல்லி தரேன் பாருங்கள் ஆப்பனண்ட் விழுவும். இது பார்த்தீங்கன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் ஹேண்ட் கேமில் சொல்லித்தரேன். அண்ட் பார்த்தீங்கன்னா ஒன் டேப் இனிமேல் பார்த்தீங்கன்னா சுவிட்சில் நான் சொல்லித்தரல பசங்களுக்கு எப்படி ட்ராக் அடிக்கணும், என்ன மாதிரி ட்ராக் அடிக்கணும், சூப்பராக உங்களுக்கு சூப்பராக ஒரு ஹேண்ட் கேம் போட்டு வெயிட்டாக சொல்லித்தரேங்க. இந்த இடத்துல பாருங்கள் நம்ம ஓவர் ஃபாஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் ஆப்பனண்ட் குளோவல் போட முடியும். அண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய அது உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகேவா. ஆப்பனண்ட் குளோவல் ஃபோன் ஸ்பீடாக அப்படிலாம் இல்லை, அது ஒரு ட்ரிக் இருக்குது, அது இன்னும் போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே. பார்ப்போம் பார்க்கலாம் ஓகே. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டேசி ரவுண்டுன்னு சொல்லலாம் ஓகே, கட்டேசி ரவுண்டு. அவராக நானும் ஒரு முடிவில் அவர் பார்த்தீங்கன்னா இங்கிட்ட 6-1 பஸ்ட்டாரு, நானும் பார்த்தீங்கன்னா இங்கிட்ட 6-1 பஸ்ட்டேன் ஓகே. யார் தான் படிக்க போகிறாங்க பாருங்க, ரெண்டு உபேக்கர் வச்சுருக்கேன் ஓகே, என்னால் முடியுமா அங்கே பாருங்கள். தேவையில்லாத வேலை அடிக்காமல் கீழே குதிச்சேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நிற்கிறேன். நல்ல வேலை அவர் பார்க்கல, பார்த்துருந்தாரோ மண்டையிலே வச்சுருப்பாரு. இந்த இடத்துல நானே ஒரு எதிர்பார்க்காத சட்டை, ஆனால் பார்த்தீங்கன்னா எய்ம் வச்சு கரெக்டாக அடிச்சேங்க. சரி யூஸ் எப்படி தூக்கி விடுங்க அப்படின்னு சொல்லி தூக்கி விட்டேன். என்னோட ட்ராக் நல்லா நோட் பண்ணி பாருங்க, அப்படியே பேக்கில் அடிச்சு பாருங்க. டிவிலியம் டிப்ளோ இப்போ நான் விளையாண்டுருப்பேன் மேட்ச்சு, எத்தனை ஒன் டேப் அடிச்சிருக்கேன், அதில் ஃபயர் பட்டன் என்ன மாதிரி தூக்குறேன், ஸ்ட்ரைட் ட்ராக் அடிக்கிறேனா யூஸ் எப்பிள் அடிக்கிறேனான்னு கொஞ்சம் நல்லா கெஸ் பண்ணி பாருங்க ஓகே. அது மாதிரி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு நான் ஈஸியாகவே சொல்லித்தரேன் ஓகேவா. இந்த ஸ்கூட்டர்லாம் வேணா ஓகே, சூப்பராக பார்த்தீங்கன்னா ஒரு தரமாக வேறு லெவலில் ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க, மறக்காம பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் மறக்காமத்தவங்களோட சப்போர்ட் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட போய் முக்கியமாக ரிவெஞ்ச் மேட்ச் கேளுங்க, எத்தனை பேர் கேட்குறீங்கன்னு பார்ப்போம். ரிவெஞ்ச் மேட்ச் நீங்கள் கண்டிப்பாக கேட்டே ஆனும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிவிஎஸ் கேமிங் சாங் ரிலீஸ் ஆகுது 11 மணிக்கு, மறக்காமல் வந்துருங்க. லவ் யூ கைஸ், பை பை.